नमस्ते। दक्षिण आफ्रिका में गांधी जी अभी एसे पाकल सारांश। एक मुकदमा लड़ने के लिए और केस विषय गांधी जी 1893 में दक्षिण आफ्रिका गए, साउथ आफ्रिका दक्षिण आफ्रिका पोनार। 7 जून को वे रेल में बैठकर प्रिटोरिया नामक शहर जा रहे थे। ऐल जून अन्की ट्रेन उकट्ठे प्रिटोरिया अभी सीटी की पोनार। गांधीजी प्रथम सैनिक टिकेट लेकर गांधीजी वह फर्स्ट क्लास टिकेट वांगे प्रथम सैनिक डिपे में बैठे थे। गांधीजी वह प्रथम सैनिक फर्स्ट क्लास टिकेट वांगे अंत फर्स्ट क्लास बॉक्स ट्रेन उकार। रेल गाड़ी पीटर मार्सबर्ग नामक स्टेशन पर रुकी। रेल गाड़ी वंदे पीटर मार्सबर्ग पर्क अभी स्टेशन वंदे निन्निचु एक अंग्रेजी प्रथम सैनी के टिकेट के साथ गांधी जी के डिपे में आए। एक अंग्रेजी और आंगलेयर वंदे प्रथम सैनी फर्स्ट क्लास टिकेट वांगिकिट्टु टिकेट के साथ फर्स्ट क्लास टिकेट को एड़त्तुकिट्टु गांधीजी के डिपे में आए। गांधीजी ऑलरेडी उकांदिरुक्कार लिया अंद बॉक्स ले इवर वंदु उकारार। उसने गांधीजी से तीसरी सैनी की डिपे में जाने को कहा। गांधीजी थर्ड क्लास ले पोई निंगे उकारुंग इंगेरुंदु पोंग अप्पडिनु सोल्रार। गांधीजी से तीसरी सैनी की डिपे में जाने को कहा। நீங்கள் இங்கேருந்து மூணாவது கிளாஸில் போய் உட்காருங்க, தேர்ட் கிளாஸில் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. காந்திஜினே நகிமானா, காந்திஜி சொல்கிறார் நாட் அக்செப்ட், என்கிட்ட ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருக்கு, ஸோ நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். உன்ஹோனே ஜபர்தஸ்தி சே உத்தார் தியா கயா, காந்திஜியை வலுக்கட்டாயமாக அங்கேருந்து இறக்கி விட்டுட்டாங்க. காந்திஜி வஹாங்கே வெயிட்டிங் ரூமுமே போச்சு. காந்திஜி அங்கே இருக்க வெயிட்டிங் ரூமுமே போச்சேன்னா அங்கே இருக்க வெயிட்டிங் ரூம் போனார். ராத் பர் வே சோச்சிட்டே ரஹே, நைட்டெல்லாம் அவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு காந்திஜி கி முஜே ஆகே கியா கரனாகே, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இசி சோச்சுமே சத்தியாகிரக கா ஜன்மிலியா தியா, இந்த திங்கிங் தான் காந்திஜியை சத்தியாகிரக பண்ணினேன்னா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த சத்தியாகிரகம் பிறப்பதற்கு அந்த இடம் தான் ஒரு காரணமாக இருந்திருக்கு. அந்த இடத்துல தான் முதல்ல சத்திய அகிம்சையினால் நம்ம வந்து இதை ஜெயிக்கலாம் அப்படின்னு அங்கனுக்குள்ளே தான் அவருக்கு தோணியிருக்கு. அந்நியாய்க்கே கிலாஃப் சாந்தி பூர்வக் லடாயில் அடுனாகி சத்திய கிரகுக, அநியாயத்திற்கு எதிராக அநியாயத்திற்கு எகெயின்ஸ்டாக சாந்தி பூர்வக் அமைதியான வழியில் போராடுவது சண்டை போடுறதுக்கு பேர் தான் சத்தியாகிரக அப்படின்னு சொன்னாங்க. காந்திஜினே தேக்காக்கி தக்ஷன் ஆப்பிரிக்காமே, காந்திஜி பார்த்தாரு தக்ஷன் ஆப்பிரிக்காவில் பாரதிய கை கஷ்டு போகிறஹே, இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணார். காந்திஜினே 1914 தக் வஹி டெஹர்கர் அங்கே இருந்து பிரவாசி பாரதியோங்கே வெளிநாட்டில் வாழும் இந்திய குடிமக்கள் அவங்க அதிகாரம் கேள்வி அவங்களோட ரைட்ஸுக்காக லடுத்தே ரஹே, அவங்களோட அதிகாரத்து அவங்களோட ரைட்ஸுக்காக சண்டை போட்டுட்டு இருந்தார். ஃபிர் பாரத் லோட் ஆகி அதுக்கப்புறம் இந்தியா திரும்பி வந்தார். சத்தியாகிரக கே பல்லு பர் உன்ஹோனே ஹமே ஆஜாதி திலாயி, இந்தியா வந்து சத்தியாகிரகத்தோட பலத்தால் அதை பேஸாக வச்சுக்கிட்டு நமக்கு வந்து சுதந்திரத்தை காந்திஜி வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் த பெஸ்ட், நல்லா எழுதுங்க.